வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரியில் புதிய ஆண்டு துவங்கிய 12 நாட்களில் இணைய வழி மூலம் 58 நபர்கள் 3,38,00,000 பணத்தை இழந்துள்ளது அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2023 ஆண்டில் ஆன்லைன் மோசடி மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என மொத்தம் 2,422 புகார்கள் வந்தது. ரூபாய் 18,03,00,000 இழந்ததாக 90 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதில் ரூபாய் 83,00,000 பணத்தை காவல்துறையினர் மீட்டனர். இதனை மிஞ்சும் அளவில் ஆண்டின் துவக்கத்திலேயே ஆன்லைன் மோசடியில் சிக்கி பணம் இழப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டு துவங்கி 12 நாட்களில் மட்டும் புதுச்சேரியைச் சேர்ந்த 58 நபர்கள் ரூபாய் 3,38,00,000 பணத்தை இழந்துள்ளதாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதில் 18 வழக்குகள் தற்போது பதியப்பட்டுள்ளது. பல புகார்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் விசாரணையில் உள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே இளைஞர் ஒருவரை மர்ம கும்பல் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு பேட் பகுதியைச் சேர்ந்தவர் தனபால். இவர் மீது மங்களம் காவல் நிலையத்தில் கஞ்சா கொலை முயற்சி என 4 வழக்குகள் உள்ளது. இவர் தற்போது கஞ்சா விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. கடந்த 4 மாதங்களுக்கு முன் ஒரு கும்பல் தனபாலை கொலை செய்ய முயற்சி செய்தபோது அதிலிருந்து அவர் தப்பினார். இந்நிலையில் நேற்று மாலை சுமார் 7 மணி அளவில் வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் நண்பர்களுடன் தனபால் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வீச்சறிவால் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்த கும்பல் தனபாலை கொலை செய்ய முயன்றது. ஆனால் தனபால் அவர்களிடமிருந்து சிக்காமல் இருப்பதற்காக அங்கிருந்து ஓடத் தொடங்கினார். ஆனால் அந்த ரவுடி கும்பல் அவரை விடாமல் ஓட ஓட விரட்டி தலையில் சராமாரியாக அரிவாளால் வெட்டியது. இதில் ரத்த வெள்ளத்தில் மிதந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவர் உயிரிழந்ததை உறுதி செய்த அந்த ரவுடி கும்பல் அங்கிருந்து தப்பி சென்று தலைமறைவாகிவிட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்த 3 பேரை கைது செய்து 385 கிராம் கஞ்சா பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி செஞ்சி சாலை பகுதியில் வாலிபர் ஒருவர் இளைஞர்கள் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருப்பதாக பெரிய கடை போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்திரன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு சந்தேகப்படும்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் உளுந்தூர்பேட்டை வானம்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ஆகாஷ் என்பதும் அவரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் 110 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதும் தெரிய வந்தது. ஆகாஷ் அளித்த தகவலின் பேரில் உளுந்தூர்பேட்டை பகுதி எஸ் மலையனூரை சேர்ந்த ஜெயபிரகாஷ், குன்னாத்தூரை சேர்ந்த குமாரவேல் ஆகியோரை புதுச்சேரியில் கைது செய்து அவர்களிடமிருந்து 275 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அருகே வாகன சோதனை செய்த போலீசாரை வெட்ட முயன்ற ரவுடியை போலீசார் கைது செய்தனர். ஆரோவில் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி, சப் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் மற்றும் போலீசார் நேற்று புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் சாலையில் நாவர்குளம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சந்தேகப்படும்படி வந்த நபரிடம் விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல் கூறினார். அவரை சோதனை செய்ததில் இடுப்பில் கத்தியை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. அவரிடமிருந்த கத்தியை பறிக்க முயன்றபோது அந்த நபர் ஆபாசமாக பேசி போலீசாரை கத்தியால் வெட்ட முயன்றார். தப்பியோட முயன்ற அந்த நபரை போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர் நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை என்பதும் பிரபல ரவுடியான அவர் மீது ஆரோவில் மற்றும் புதுச்சேரி போலீஸ் நிலையங்களில் பல்வேறு கொள்ளை முயற்சிகள் வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. அதனை அடுத்து ஏழுமலை மீது வழக்கு பதிந்து கைது செய்து கத்தியை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி வில்லியனூர் இளைஞர் கொலை வழக்கில் சிறார் உட்பட மூன்று வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறுபேட் பகுதியைச் சேர்ந்தவர் தனபால், இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் என்பவருக்கும் முன் விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று மாலை 4 பேர் கொண்ட கும்பலால் தனபால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து வெள்ளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் மற்றும் ஜீவா, சந்துரு, ஞானப்பிரகாசம் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மேலும் விசாரணையில் முன் விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். புதுச்சேரியில் பைக்கில் வேகமாக போனதை தட்டி கேட்டவரின் வீட்டின் முன்பு வெடிகுண்டை வீசிய 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகரை சேர்ந்தவர் கோபி. இவரின் வீட்டின் முன்பு நேற்று முன்தினம் பயங்கர சத்தத்துடன் நாட்டு வெடிகுண்டு வெடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த கோபி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது வெடிகுண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்றது தேங்காய் திட்டு வடக்கு தெருவை சேர்ந்த முகிலன், சுதானா நகர் முதல் தெருவை சேர்ந்த சூர்யா என்பது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் பைக்கில் வேகமாக செல்லும் போது கோபி தட்டி கேட்டதாகவும் அவருக்கு மிரட்டல் விடும் வகையில் வீட்டின் முன்பு வெடிகுண்டை வீசியதாகவும் தெரியவந்தது. இதனை அடுத்து 2 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட பிரபல தமிழக திருடனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 4 சவரன் தங்க சங்கிலி மற்றும் 1.85 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கல்மண்டபம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன், வயது 53 என்பவரிடம் கழுத்தில் இருந்த 4 பவுன் தங்க சங்கிலியை கடந்த 31ஆம் தேதி மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். இதுகுறித்து நெட்டப்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் கீர்த்திவர்மன், உதவி ஆய்வாளர் பிரியா தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது செயின் பறிப்பில் ஈடுபட்டது வடலூரைச் சேர்ந்த பிரபல திருடன் கௌதம் என்பதும் அவர் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 13 வழிப்பழி வழக்குகள் உள்ளது என தெரிய வந்தது. இதனை அடுத்து குற்றப்பிரிவு போலீசார் வடலூர் சென்று வீட்டில் பதுங்கியிருந்த கௌதமை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். மேலும் அவரிடமிருந்து 4 சவரன் தங்க சங்கிலி மற்றும் 1.85 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கூட்டாளியான சண்முகத்தை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக ரவுடியை சகோதரர்கள் 2 பேர் கத்தி அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திலாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கிஷோர், வயது 25. இவர் மீது தன்வந்திரி காவல் நிலையத்தில் செயின் பறிப்பு அடிதடி வழக்கு உள்ளது. இவருக்கும் ரெட்டியார்பாளையம் புதுநகரைச் சேர்ந்த அமீர்கான், ஷாருக்கான் ஆகிய சகோதரர்களுக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது. இதனிடையே கிஷோரின் நண்பரின் குடும்பத்தினரை பற்றி சகோதரர்கள் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று 20:00 அளவில் புதுநகரில் உள்ள சகோதரர்களின் வீட்டிற்கு சென்ற கிஷோர் தனது நண்பரின் குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசியது குறித்து தட்டி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த சகோதரர்கள் வீட்டில் மறைத்து வைத்திருந்த கத்தி மற்றும் அரிவாளால் கிஷோரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த கிஷோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவலறிந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பியோடிய சகோதரர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சகோதரர்கள் 2 பேர் மீதும் கொலை, கொலை முயற்சி மற்றும் அடிதடி வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாண்டி மெரினா பகுதியில் மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் கஞ்சா விற்ற 3 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பாண்டி மெரினா பகுதியில் கஞ்சா விற்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஒதியஞ்சாலை காவல்துறை ஆய்வாளர் வெங்கடாஜலபதி மற்றும் காவல்துறையினர் அப்பகுதிகளில் ரோந்து சென்றனர்.
அப்போது அங்கு கஞ்சா விற்ற 3 வாலிபர்களையும் கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் முதலியார்பேட்டை அனிதா நகர், ரவீந்திரன், சுமன்ராஜ், ரெட்டியார்பாளையம், பாவானர் நகர், மோகன்ராஜ் ஆகியோர் என தெரிய வந்தது. 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 130 கிராம் கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் இணையவழி மூலம் 3 பேரிடம் 15,93,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாஸ்பேட்டை பெத்துசெட்டிப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமாரி. இவர் வீட்டில் இருந்தபடி வேலை செய்து சம்பாதிக்கலாம் என்பதை நம்பி டெலிகிராம் செயலியில் வந்த லிங்க் மூலம் ரூபாய் 2,34,000 முதலீடு செய்து பணத்தை இழந்துள்ளார். இதேபோல் முத்தியால்பேட்டை அருணகிரி செட்டு தெருவைச் சேர்ந்தவர் இசாஜ் அகமது. இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் பகுதி நேர வேலை இருப்பதாக கூறியுள்ளனர். இதனை நம்பிய இவர் தவணைகளில் ரூபாய் 4,09,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் தவளக்குப்பம் கடலூர் சாலையைச் சேர்ந்தவர் பூபாலன். தனியார் மருத்துவமனை ஊழியரான இவர் கடந்த 10 தேதி இவரது அலுவலக இமெயில் முகவரிக்கு மருத்துவமனையில் சேர்மன் பெயரில் ஒரு இமெயில் வந்தது. அதில் தான் ஒரு மீட்டிங்கில் இருப்பதாகவும் அவசரமாக ரூபாய் 9,50,000 பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்துமாறு கூறியிருந்தது. இதனை நம்பிய பூபாலன் மர்ம நபர் அனுப்பிய வங்கிக் கணக்கில் ரூபாய் 9,50,000 பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.